இது 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 மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. தமிழக அரசின் வேளாண்மை துறை சார்பாக உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துதல் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் திரூர் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். ராஜசேகரன் அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. பாலில் மதிப்பூட்டுதல் செய்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு கமலக்கண்ணன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் கரும்பு. தகவல் நேரத்தில் பசுந்தாள் உரப்பயிரில் விதைகள் உற்பத்தி மற்றும் தொடரும் தகவல் நேரத்தில் சென்னை வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் நடைபெற உள்ள பயிற்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்றைய வேளாண் சந்தையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க. வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுவதன் மூலம் தனிநபர் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். பாலில் மதிப்பூட்டுதல் செய்யும் போது பாலின் தரம், சேமிப்பு போன்ற பல்வேறு காரணிகளை கருத்தில் கொள்ளுதல் அவசியம். பால் பதப்படுத்துதல், உற்பத்தி, சந்தைப்படுத்துதல் சார்ந்த தொழில்நுட்பங்களை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் விவசாயிகளுக்கு வழங்கி வருகின்றது. அந்த வகையில் பாலில் மதிப்பூட்டுதல் செய்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு கமலக்கண்ணன் அவர்கள் தரும் செய்திகள். ஒரு லிட்டர் பாலில் க்ரீம் எடுத்துறீங்க, அது வந்துட்டு மாற்று ஏற்பாடாக தயிராக அந்த பாலை தயிராக மாற்றி கொடுக்குறீங்க. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, இந்த தொழில் நுணுக்கங்களை, இந்த தொழில்நுட்பத்தை, இந்த பயிற்சியை நீங்கள் எங்கே எடுத்தீங்க? அதுதான் சொன்னேன் சார், நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் தலைமை வேதபுரி அறிவியல் வேளாண் மையம் சார், கீழ்நெல்லியில். சரிங்க. அங்கே போய் கேட்டபோது அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ணலாம், பாலை வந்து இவ்வளோ உபப்பொருட்கள் பண்ணலாம் அப்படின்னாங்க. அவங்க வந்து பன்னீரிலிருந்து எல்லாமே செய்ய சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து இது கொஞ்சம் ஆப்டாக இருந்தது. நம்ம தயிர் மட்டும் பண்ணுறோம். ஆமாம், வெண்ணெயை எடுத்துகிட்டு தயிரை பண்ணி பால் பொரு பாலில் இருக்கிற அந்த கொழுப்பு சத்தை, கொழுப்பு சத்து இல்லாத ஒரு தயிரை கொடுக்க முடிஞ்சது. ஆமாங்க சார். சரிங்க, இப்போ விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருந்த நீங்கள் இதுக்கு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், இப்போது எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இப்போ வந்து ஒரு 1.5 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். 1.5 வருஷம். இதில் வந்துட்டு நீங்கள் அந்த பரீட்சாத்த முறையில் பண்ண வகையில் தோல்வி எங்கேயாவது சந்திச்சுருக்கிறீங்க? நிறையவே சந்தித்தேன் சார். ஆரம்ப காலத்தில் நிறைய தோல்வியை தான் சந்தித்தோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்கள். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தயிரை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து அவ்வளோ லைக் பண்ணலை. காரணம் என்னென்னா, எல்லாருமே வந்து பேக்கெட் தயிரை தான் லைக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்க. இப்போ நம்ம வந்து ஒரு லூஸில் வந்து இப்படி ஒரு தயிரை கொடுக்குறோம் அப்படின்னும்போது அதை யாரும் லைக் பண்ணலை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு டேஸ்ட் பண்ண வச்சு அதனுடைய விஷயங்களை சொல்லணும், இந்த மாதிரி வந்து
கொழுப்பு நீக்கப்பட்ட இதில் வந்து அதிகப்படியான சுண்ணாம்பு சத்து, கால்சியம் கண்டென்ட் இதில் அதிகமாக இருக்குது அப்படின்றதும், பாஸ்பரஸ் கண்டென்ட் இதில் அதிகமாக இருக்குது. இப்போ சுகர் பேஷண்ட்டு, பிபி இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் சாப்பிடலாம். இதை நீங்கள் வந்துட்டு பாஸ்பரஸ் இருக்குது, சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது, இது நீங்கள் சொன்னோன்னு ஏற்றுக்கிட்டாங்களா, இது அறிவியல் பூர்வமாக அந்த கேவிக்க மூலமாக சொன்னதான் ஏற்றுக்கிட்டாங்களே, எப்படிங்க அது? எங்களுடைய இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் தொழில்நுட்ப உதவி வந்து வேளாண்மை அறிவியல் மையம்ன்றது தான் நம்ம போடுறோம். நீங்கள் இந்த தொழில்நுட்பம் பயிற்சி எங்கே எடுத்தீங்க? வேளாண்மை அறிவியல் மையத்தில் சார். ஓ, எவ்வளோ நாளுங்க? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த்து கூப்பிட்டுருந்தாங்க சார். ஓ, இதை வந்து ஒவ்வொரு விஷயத்தை வந்து நம்ம கேட்டோம், அடிக்கடி டவுட்டுக்காக. இங்கே இருக்கிற வேளாண்மை? ஆமாங்க சார், வேதபுரி வேளாண்மை அறிவியல் அங்கேயே பயிற்சி கொடுத்தாங்க. ஆமாங்க சார், 1 மாதம் பயிற்சி. ஆமாங்க சார். பணம் கட்டினாங்களா? இல்லைங்க சார், அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இலவச பயிற்சி, 1 மாதம் போயிட்டு வந்து மேடம் கிட்ட கேட்போம், மார்க்கெட் மேடம் கிட்ட இந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தான் வந்து அதிகமாக ஹிண்ட் கொடுப்பாங்க நமக்கு, இது இப்படி செய்யுங்க. ஒவ்வொரு முறையும் வந்து ட்ராபேக் எனக்கு ஆகிட்டே இருக்கும் ஆரம்ப காலத்தில். அப்போ வந்து மேடம் கிட்ட போய் கேட்கும்போது, இல்லைங்க இதை இப்படி மாற்றி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, பால் வந்து நம்ம வெண்ணெய் எடுத்ததுனால பால் அப்படியே வச்சோம்னா வந்து நமக்கு அடி பிடிச்சிடும், அந்த மாதிரி லாஸ் ஆச்சு எனக்கு ஆரம்பத்தில். அப்போ மேடம் சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஸ்டீமர் டைப்பில் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு மேடம் தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஸ்டீமர் டைப்பில் சொன்னது கலர் மாறாமல் அந்த வெண்மை நிறம் என்னவோ தயிர், அந்த வெண்மை நிறம் அப்படியே வந்ததுங்க. உங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்களே, விற்பனை சாத்தியக்கூறுகள் எல்லாம் எப்படிங்க இருக்கு? பரவாயில்லைங்க சார், இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்குது. சொல்லுங்கள், எவ்வளோ டேர்ன் ஓவர் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு? நீங்கள் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகுது? ஆரம்ப காலத்தில் 20-30 லிட்டர் தான் சார் என்னால் பண்ண முடிஞ்சது. சரிங்க. இன்றைக்கி வந்து வீட்டு தொழிலாகவே பண்ணுறோம் சார். இது நம்ம இன்னும் அதை கம்மியாக உங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு? ஆமாம், வீட்டுக்குள்ளேயே பண்ணுறோம் சார். ஆரம்பத்துலேருந்து 20-30 லிட்டர், மேக்ஸிமம் 50 லிட்டர் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆரம்ப காலத்தில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 200-300 லிட்டர் வரைக்கும் நம்ம பண்ணுறோங்க அதை. இப்போ பால் வாங்குறீங்க? ஆமாங்க சார். கொண்டு வந்து ஊத்திடுறாங்க? ஆமாங்க சார். ஒரு டப்பா மட்டும் போதுங்களா பாலை வைக்கிறதுக்கு? அதுக்கு மாற்று பயன்படுத்துகிற உபகரணங்கள் எல்லாம் என்னங்க? இல்லை சார், இப்போ லிட்டர்லேருந்து கேன்லேருந்து இப்போ நம்ம வெண்டார் ஒருத்தர் இருக்கார், அவரை தான் அனுப்பி பக்கத்து ஊர்லலாம் வந்து கலெக்ட் பண்ண. நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறீங்க? கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறோம். பால் வந்துட்டு கொதிக்க வைக்கணுமா இல்லை அப்படியே குளிர்பதனத்தில் வச்சிருக்கோம்? இல்லை சார், இதை வந்து நேரடியாகவே உடனே செய்ய ஆரம்பிச்சுடுவோம். இதை நம்ம இதில் வந்து கூலிங் பண்ணுறதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்க. நேரடியாக வந்து ஃபஸ்ட்டு வந்த உடனே வந்து வெண்ணி பிரித்து எடுத்துட்டு பால் எப்படின்ற நான் அதுதான் அந்த தொழிலில் வந்து இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் என்ன? இல்லை சார், பால் இப்போ கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். வந்துடுவோம். கலெக்ட் பண்ணிட்டு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா என்ன அளவுன்றது எடை போட்டுட்டு இதில் என்ன ஃபேட் கண்டென்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாலை நேரடியாக வந்து மிஷினில் போட்டு க்ரீம் தனியாக செப்பரேட் பண்ணிடுவோங்க. அதுக்கான எக்யூப்மெண்ட் எங்கே வச்சிருக்கீங்க? எக்யூப்மெண்ட்டு வீட்லேயே தான் சார். வீட்லேயே அது வாங்கினீங்களா? ஆமாங்க சார், வாங்கணும். எவ்வளோ வில இருக்கும் அது? அது வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் வருதுங்க சார். இன்றைக்கி வந்து ரேட் அதிகமாகிடுச்சு, நம்ம வார காலத்தில் 35000 ரூபா வந்துடுங்க. சரிங்க. அந்த பால் கொதிக்க வைக்கிறாங்க? கொதிக்கலாம். க்ரீம் செப்பரேட் பண்ணுறது மட்டும், பச்சை பாலில் இருந்து வெண்ணையை பிரித்து எடுத்துடுறோம் நம்ம. சரிங்க. அதனுடைய கொழுப்புகளை பிரித்து எடுத்துருவோம். சரிங்க, அடுத்த நடவடிக்கை. பாலை பிரித்து எடுத்துட்டு அதிலிருந்து வந்து தயிருக்கு வந்து காய்ச்ச ஆரம்பிச்சிடுவோம் பாலை. ஓ, தயிருக்கு காய்ச்சணும். எவ்வளோ மணி நேரம் காய்ச்சுவீங்க? ஒரு 40 லிட்டர் பால் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் காய்ச்ச வேண்டியது இருக்கும். சரிங்க. சாதாரண நம்ம அடுப்புலையே வச்சு? ஆமாங்க சார், சாதாரண அடுப்பில் வந்து. விறகு அடுப்புலீங்களா எப்படிங்க? இல்லை சார், இப்போ வந்து சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம். சரிங்க. ஆரம்ப காலத்தில் வந்து விறகு அடுப்பு தான் யூஸ் பண்ணது, இந்த மழை காலத்தில் கஷ்டமாக இருக்கிறதுனால யூஸ் பண்ணி. சரிங்க. அதில் ஒரு எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க? ஒரு 40 லிட்டர் பால் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் காய்ச்சி வரும் சார். அதில் பொங்குமே எப்படி சமாளி? இல்லை, அதனால தான் வந்து மேடம் சொன்னாங்கன்னு சொன்னில்லைங்களா, ஸ்டீமர் டைப்பில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடு தண்ணிலேயே நம்ம அதை வந்து காய்ச்சோம். அதுதான் நேரடியாக வந்து விறகு நேரடியாக நெருப்பு படாமல் பாலில் சுடு தண்ணி மூலமா வந்து அதை காய்ச்ச ஆரம்பிக்கணும். சுடு தண்ணி எப்படிங்க? நீராவி மூலமா சார். ஓ, சரிங்க சார். அது என்ன பொருள் வாங்குனீங்க? அது அதுக்கு வந்து ட்ரம் தான் சார், ட்ரம் தான், சாதாரண ஒரு ட்ரம். ட்ரம்ல தண்ணி ஊத்திட்டு அதுல வந்து பாலை எடுத்து வச்சிட்டோம்னா அந்த சுடு தண்ணி கொதிக்கிறதுலயே வந்து பால் வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்க. பாலை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு 40 டிகிரி வரும்போது அதை உர ஊற்றணும். எவ்வளோ நேரம் ஆறுங்க அது? ஒரு 40 லிட்டர் ஆறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும். 3 மணி நேரம் ஆகிடும். ஆமாம், அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருவோங்க, எதுவும் கலக்காமல் ஃபேன் எதுவும் போடாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருவோம் அது. சரிங்க. அது அப்படியே வந்து ஒரு 3 மணி நேரத்தில் ஆறிடுங்க. ஆறிடுச்சுன்னா அது அப்படியே உர ஊற்ற வேண்டியது தான். உர ஊற்றிட்டு மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தோம்னா தயிராகவே இருக்குங்க. அந்த ட்ரம்லேயே வச்சு அப்படியே உர ஊற்றிடுவீங்க? ஆமாம், கேனில் மாற்றிடுவோங்க. பாலை வந்து கேனில் ஊற்றி கரெக்டாக உர போட்டுருவோம் அளந்து. தனித்தனியாக பிரிச்சிருவீங்க? ஆமாங்க. சரிங்க. சரி, பண்ணிடுறேன்.
தயிரா மாறிடும். அந்த தயிரை அப்படியே எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க சரிங்களா? சரி, இந்த வகையில் பண்ணும்போது இப்போ பால் காய்ச்சிறீங்க, என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு பால் திரிஞ்சு போச்சு, பால் கெட்டு போச்சு, பால் பாழாகி போச்சு, இல்லை ஒரு 10 லிட்டர் பால் எனக்கு வந்துட்டு கைவிட்டு போயிடுச்சுன்ற சூழ்நிலை என்னைக்காவது ஏற்பட்டு? நிறைய முறை வந்திருக்குங்க ஆரம்ப காலத்தில் சொன்னேனே. ஆரம்ப அது எதனால் ஏற்பட்டதுன்னு நீங்கள் இல்லை, நம்ம அதுதான் அந்த பாலை வந்து நேரடியாக வந்து அடுப்பில் காய்ச்சும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகிடும்னா தீஞ்சு போயிடும் பால். ஏன்னா நம்ம ஃபேட் ஃப்ரீன்றதுனால பால் ரொம்ப சீக்கிரமாக வந்து அடிப்பிடிச்சிடும். சரிங்க, அப்போ அந்த பிரச்சனை எங்களுக்கு ஒரு 2-3 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் மேடம்க்கு போயிட்டு 2-3 தடவை வந்தது. ஆமாம், வந்துடுச்சுங்க 2-3 தடவை. அது சம ஃபேஸ் பண்ணியிருக்கேன் சார். அதுக்கப்புறம் மேடம் அதில் ஒரு 10 லிட்டர் காலி ஆயிடுச்சு. ஆமாம், ஆரம்பத்தில் 30 லிட்டர் 40 லிட்டர் போய்கிட்டே இருந்தது. அந்த மாதிரிலாம் நிறைய லாஸ் சந்தித்தோம். சரிங்க, அதுக்கப்புறம் வேளாண்மை அறிவியல் மையத்தில் போயிட்டு மேடம் கிட்ட கேட்கும்போது தான் இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது உங்களுக்கு இப்படி தான் இருக்க செய்யும், அதனால் வந்து ஸ்டீமரில் ட்ரை பண்ணுங்கள், சுடு தண்ணி மூலமா வந்து பாலை காய்ச்சுங்க அப்படின்னு மேடம் சொன்னாங்க. திரிஞ்சு போகாமல் இருக்கிறது. ஆமாம் சரி, ஆனால் வீட்லேயே பண்ணுறது நாளைக்கு வந்துட்டு பெரிய உங்களுக்கு இருக்கிற தொழில்நுட்ப அறிவை கொண்டு நிறைய வளர்ச்சியை நோக்கி போகணும். கண்டிப்பாக கண்டிப்பாக, அதனால் வந்துட்டு பல பேருக்கு பயனுள்ளதாக வேலை வாய்ப்புகளில் பெருக்கக்கூடிய அளவிற்கு இருக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து பொதிக தொலைக்காட்சி நிலையத்தின் சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மேலும் விவரங்கள் பெற திரு கமலக்கண்ணன் அவர்களை 0917-76-76-48-85 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. காலையில் பனி உலர்ந்த பின்பு கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதன் மூலம் குடற்புழு தாக்கத்தினை தவிர்க்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆடுகளை மேடான இடத்தில் தங்க வைப்பதன் மூலம் ஈரம் மற்றும் சேற்றினால் ஏற்படும் குளம்பு அழுகல் நோயிலிருந்து பாதுகாக்கலாம். வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வேலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். காய்கறி பயிர்களில் சாறு உறிஞ்சும் தாக்கம் தென்பட்டால் 5% அளவு வேப்பங்கொட்டை கரைசலை தெளிக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் கரும்பு. கரும்பு முன்பட்ட பருவ பயிராக டிசம்பர் ஜனவரி மாதங்களில் நடவு செய்யப்படுகிறது. நிலத்தினை ஆரம்பத்தில் 2 தட்டு கலப்பை கொண்டு உழுது அதனைத் தொடர்ந்து சுழல் கலப்பையை கொண்டு நன்றாக உழ வேண்டும். நடவு சால் மற்றும் சால் மேடுகள் 80 சென்டிமீட்டர் இடைவெளியில் இருக்குமாறு பார் அமைக்கும் கலப்பை கொண்டு அமைக்க வேண்டும். கடைசி உழவிற்கு முன்பு தொழு உரம் 12.5 டன்னை அடி உரமாக இட வேண்டும். மேலும் ஹெக்டருக்கு 300 கிலோ தழைச்சத்து, 100 கிலோ மணிச்சத்து மற்றும் 200 கிலோ சாம்பல் சத்துக்களை அளிக்க வேண்டும். விதை கரணைகளை நோய் மற்றும் பூச்சிகள் தாக்காத 6 முதல் 7 மாதமுடைய விதை நாற்றங்காலிலிருந்து தேர்வு செய்ய வேண்டும். நடவிற்கு முன்பு அசோஸ்ஃபைர் இல்லம் நுண்ணுயிருடன் கரும்பு விதை கரணைகளை 15 நிமிடம் நனைத்து பின்பு நடவு செய்ய வேண்டும். ஒரு ஹெக்டருக்கு 75,000 இரு பருவுள்ள கரணைகள் தேவைப்படும். களை முளைப்பதை கட்டுப்படுத்த விதைத்த 3ஆம் நாள் ஹெக்டருக்கு 1 கிலோ என்ற அளவில் அட்ராஜின் களைக்கொல்லி மருந்தினை அளிக்கவும். நடவு செய்த 210ஆம் நாள் 2 வரிசையில் உள்ள கரும்புகளை ஒன்று சேர்த்து விட்டம் கட்ட வேண்டும். கரும்பு பயிருக்கு அதன் வளர்ச்சி பருவங்களுக்கு ஏற்ப நீர் பாய்ச்சுதல் வேண்டும். கரும்பின் முதிர்ச்சியை பிரிக்ஸ் மீட்டர் என்ற கருவியின் மூலம் அறியலாம். 18 முதல் 20% பிரிக்ஸ் அளவு கரும்பின் முதிர்ச்சியை குறிக்கும். முன்பட்ட கரும்பு ரகங்களை 10 முதல் 11 மாதத்திற்குள்ளும் பின்பட்ட ரகங்களை 11 முதல் 12 மாதத்திற்குள்ளும் அறுவடை செய்ய வேண்டும். மேற்சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி கரும்பு நடவு செய்து பயனடையுமாறு வேளாண்மையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் பசுந்தாள் உரப்பயிரில் விதைகள் உற்பத்தி. வேளாண்மையில் நல்ல விதைகளை தேர்வு செய்து விதைப்பதால் மட்டுமே சிறந்த பயிர் விளைச்சலை பெற முடியும். நிலத்தில் தொடர்ந்து பயிர் செய்வதாலும், பயிர் சுழற்சி இல்லாமல் பல முறை ஒரே பயிரை தொடர்ந்து பயிரிடுவதாலும், மண் பரிசோதனையின் அடிப்படையில் சரியான அளவு அல்லது பரிந்துரைக்கப்பட்ட அளவு உரங்களை பயன்படுத்தாததினால்
நிலத்தில் சத்து பற்றாக்குறை ஏற்படுகின்றது. தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்படும் பசுந்தாள் உரப்பயிர்களில் மிகவும் முக்கியமானவை கொளுஞ்சி, தக்கை, சணப்பை, அவுரி, நரிப்பயிர் போன்ற பயிர்களாகும். மண்ணிற்கு தேவையான 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் செயற்கை உரங்களின் மூலம் கிடைத்தாலும் போதுமான அளவு இயற்கை உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் மண்ணின் வேதியியல் மற்றும் நிலத்தின் வளம் குறையாமல் பாதுகாக்கலாம். பொதுவாக பசுந்தாள் உர பயிர்களை கோடையில் பயிர் செய்தால் நல்ல உயிரினத்தொகை விதை விளைச்சல் கிடைக்கும். கோ 1, கோ 2 போன்ற சணப்பை பயிர் ரகங்களை தேர்ந்தெடுத்து பயிர் உற்பத்தி செய்து தரமான விதையை குறிப்பிட்ட ஈரப்பதத்தில் பரிந்துரைக்கப்பட்ட கொள்கலனில் சேமித்து மறு விதைப்பிற்காக பயன்படுத்தலாம். மண் பருவநிலைக்கு ஏற்ப பயிர்களின் உற்பத்தி திறனை உயர்த்த தமிழக அரசு பகுதிக்கேற்றவாறு பண்ணை அளவிலான பல்வேறு வேளாண்மை திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இதன் மூலம் விவசாயிகள் சான்று திட்டத்தில் பதிவு செய்து சான்று நிலை விதைகளை உற்பத்தி செய்யலாம். இத்திட்டங்களின் மூலம் விதை பற்றாக்குறையை நீக்குவதோடு மண்ணுக்கு வளம் சேர்க்கும் பசுந்தாள் உரப்பயிர்களில் விதை உற்பத்தியை பெருக்கலாம். எனவே பசுந்தாள் உரப்பயிர்களில் விதை உற்பத்தி செய்து பயனடையுமாறு வேளாண்மையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடரும் தகவல் நேரத்தில் சென்னை அண்ணாநகர் வேளாண்மை பல்கலைக்கழக பயிற்சி மையத்தில் நடைபெற உள்ள பயிற்சிகள் குறித்த அறிவிப்பு. 3/1/2018 புதன்கிழமை அன்று அங்கக வேளாண்மை குறித்த பயிற்சி. 4/1/2018 வியாழக்கிழமை அன்று சாட் வகைகள் தயாரிப்பு குறித்த பயிற்சியும் சென்னை அண்ணாநகர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் நடைபெற உள்ளன. ஆர்வம் உள்ளவர்கள் இப்பயிற்சிகளில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்பயிற்சிகள் குறித்த விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையம், NU 30, 10வது தெரு, அண்ணாநகர், சென்னை 600040. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-26-26-34. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க, இவ்ளோ நேரம் சிரிச்சு யாருட்டு பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-1800-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 42 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 42 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 8 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு 1 3 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை கட்டு 1 5 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு 1 7 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1 8 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்களை கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 30 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 800 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 500 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 160 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 125 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 250 ரூபாய்க்கும், கோழி கொண்டைப்பூ 1 கிலோ 70 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 30.9 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 19.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 55.5% காற்றின் வேகம் மணிக்கு 2.9 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 27.7% ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில்
24.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும் சூரிய கதிர்வீச்சு 531.6 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும் வளிமண்டல அழுத்தம் 993.9 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. வேளாண் உற்பத்தி பொருட்களை மதிப்பு கூட்டுதலின் போது விளைபொருட்களை சுத்தப்படுத்துதல், தரம் பிரித்தல், தரம் பாதுகாத்தல் போன்ற முக்கிய கூறுகளை கருத்தில் கொள்ளுதல் அவசியமாக உள்ளது. மேலும் மதிப்பு கூட்டுதலுக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்களை மத்திய மாநில அரசுகளின் வேளாண் திட்டங்களின் மூலம் குறைந்த விலையில் விவசாயிகள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துதல் குறித்து திரூர் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். ராஜசேகரன் அவர்கள் தரும் தகவல்கள். இந்த வேளாண் அறிவியல் நிலையமானது இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக பல அரசின் திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இப்போது தற்பொழுது மத்திய அரசும் மற்றும் மாநில அரசு இரண்டுமே வந்து ஒரு கொள்கையை வகுத்து வேளாண் துறை முன்னேற்றத்திற்காக ஒரு கொள்கையை வகுத்து அதன்படி செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த கொள்கையானது என்னவென்றால், விவசாயிகளின் நிலங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய சாகுபடியை 2 மடங்காக உயர்த்துவதும் மற்றும் அதன் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை 3 மடங்காக உயர்த்துவதும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்க வேண்டுமென்றால், இப்பொழுது சாகுபடி செய்யக்கூடிய நிலப்பரப்பளவு என்பது ஒரு குறிப்பிட்ட அளவிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலப்பரப்பில் நாம் புதிய விதைகள் மற்றும் தொழில்நுட்பம் இவற்றை பயன்படுத்தி 2 மடங்கு உற்பத்தியை பெருக்கிவிட முடியும். ஆனால் 3 மடங்கு வருமானத்தை பெருக்க வேண்டும் என்றால் அதற்கு மிகவும் தேவையான ஒரு இந்த காலகட்ட தேவையான ஒன்று என்னவென்றால், அந்த உற்பத்தி செய்யப்பட்ட தானியங்களை மதிப்பு கூட்டி தரம் பிரித்து சந்தையில் விவசாயப்படுத்தல். அந்த வகையில் இந்த திருவூரில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளாண் அறிவியல் நிலையமானது எப்படி வந்து வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுதல், எப்படி தரம் பிரித்தல், அதை எப்படி முறையாக சந்தைப்படுத்தல், நாம் வேளாண் அறிவியல் நிலையம் மூலமாக இங்கே உள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு நாம் அதை செய்து கொண்டுள்ளோம். பொதுவாக வந்து இந்த தரம் பிரித்தல் மற்றும் மதிப்பு கூட்டுதல் இதற்காக வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒரு புதிய ஒரு திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த திட்டமானது என்னவென்றால், இன்சிம்ப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அதாவது இன்டென்சிவ் ஸ்மால் மில்லட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம். இன்சிம் இந்த திட்டத்தின் கீழ் என்ன செய்கிறார்கள் என்றால், இப்போ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பொழுதும் பயிரிடப்படும் பயிர்கள் அல்லாது விவசாயிகளை சிறுதானியங்களை பயிரிடுவதற்கு நாம் ஊக்கப்படுத்துகிறோம். அவ்வாறு சிறுதானியங்களை பயிரிடுவது ஊக்கப்படுத்துவது ஏனென்றால், பழங்காலத்தில் நம் முன்னோர்கள் ஏதாவது ஒரு சிறுதானிய உணவுகளை டெய்லி நம்ம அன்றாட வாழ்வியலில் அதனை சேர்த்து கொண்டிருந்தார்கள். அவ்வாறு சேர்த்து கொள்வதன் மூலம்
அவர்களுக்கு உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைத்தது மட்டுமின்றி பல நோய்களை எதிர்க்கக்கூடிய திறன், இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்துவது போன்ற பலவிதமான மருத்துவ குணங்கள் நாம் சிறுதானியங்களை எடுத்துக்கொள்வது மூலமாக நமக்கு கிடைத்து கொண்டிருந்தது. இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கும் வாழ்வியல் முறைகளுக்கு தகுந்தவாறு நாம் அந்த சிறுதானியங்களை உட்கொள்வதை நாம் முழுவதுமாக தவிர்த்து விட்டோம். அவ்வாறு தவிர்த்ததினால் நாம் பலவிதமான நோய்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது மீண்டும் வந்து மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நாம் அன்றாட உணவு பழக்க வழக்கங்களில் சிறுதானியங்களை ஏதோ ஒரு வகையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அனைத்து மக்களுமே ஒரு ஈடுபாட்டுடன் உள்ளார்கள். ஸோ அதை நாம் பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், இப்பொழுது விவசாயிகளை சிறுதானியங்களை உற்பத்தி செய்வதற்கு ஊக்குவிக்கிறோம். சிறுதானியங்கள் என்பது அந்த காலத்தில் இப்போ ஒரு மகசூல் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு ஹெக்டேருக்கு 1.3 டன் என்ற அளவிலேயே இருந்தது. ஸோ அதன் மூலம் வந்து அவர்களுக்கு வருமானம் என்பது மிக குறைந்த அளவே கிடைத்து கொண்டிருந்தது. இப்பொழுது நாம் இந்த இன்சிம் என்ற திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை அவர்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளோம். மீண்டும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த தானியங்கள், முன்பு வந்து அந்த தானியங்களை இப்போ பதப்படுத்துதல் என்பது எப்படி என்றால் வேக வைத்தோ அல்லது வறுத்தோ பிறகு அதனை உலக்கையால் குத்தி இப்படி எடுத்து அதிலிருந்து தானியங்களை சேகரித்து பிறகு அதை உண்பதற்கு பயன்படுத்தி கொண்டிருந்தாலும் அது ஒரு கடினமான ஒரு முறையாக இருந்ததால் நாளடைவில் அந்த சிறுதானியங்களை உட்கொள்வதும் குறைந்துவிட்டது. இப்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், இந்த மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தைப்படுத்தல் அதை அறிமுகப்படுத்தும் ஒரு விதமாக இந்த சிறுதானியங்களில் பலவிதமான உமி நீக்குதல், கல் குருணை நீக்குதல், தூசி நீக்குதல் மற்றும் தோல் நீக்குதல், அதனை சலித்தல், தரம் பிரித்தல், இப்படி எல்லாவற்றிற்குமாக நாங்கள் ஒரு இயந்திரத்தை, ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான இயந்திரத்தை உருவாக்கி மக்களிடையே அறிமுகப்படுத்தி அதன் மூலம் அவர்கள் சிறுதானியங்களை உற்பத்தி செய்வதையும் ஊக்குவிக்கிறோம். அந்த வகையில் இப்போ இந்த தெருவூரில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையமானது மிகவும் சிறப்பாக இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு அந்த சிறுதானியங்களை உற்பத்தி செய்வதற்கான ஊக்குவித்தலை கொடுத்து அந்த சிறுதானியங்களை மதிப்பு கூட்டுதல் மற்றும் தரம் பிரிதலுக்கு ஒரு அரியதொரு தொண்டை நாங்கள் ஆற்றிக்கொண்டுள்ளோம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஆர். ராஜசேகரன் அவர்களை 0917-1039-3305 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரோன் போன்ற நுண் சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நிஜமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 2/1/2018 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க, கத்தரி சாகுபடி செய்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் திரு தணிகைமலை அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் தாவர பகுதியில் கீரை வகைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துதல் குறித்து திரூர் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். ராஜசேகரன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.